ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீயில் வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸும் அப்பப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பன்னீர் பீசஸும் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜாரில் கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா புதினா வந்தும் கை நிறைய எடுத்துக்கிறேன். புதினா ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து உரிச்சு வச்சது 10 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் போல் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எலை ஒன்று, ஸ்டார் அனீஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் நறுக்கி வச்சுருக்கேன். ஆட் பண்ணோன்னு கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். அதே மாதிரி இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி 1 கப் ரைஸ் தான். ஸோ அதுக்கு இந்த வெங்காயம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வரையும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 தக்காளி சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணது பிறகு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். எப்போ வரையும் அப்படின்னா எண்ணெய் நல்லா விடுற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் விட ஆரம்பித்தோன்னே இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் 1/2 மணி நேரம் வரையும். இப்போ இந்த ரைஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-3 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ரைஸ் ஆட் பண்ணது பிறகு 3 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 1 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு. லோ ஃப்ளேமில் வைக்கும் போது எப்போவுமே சின்ன பர்னரில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது 1 விசில் வந்தோன்னா கரெக்டாக ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு வச்சுருக்க பன்னீர் பிரியாணி 1 பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரில் நான் உப்பு ஆட் பண்ணல, வெறும் தயிர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வறுத்த கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 2 பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துலேயும் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.